குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை தூண்டுவதற்கு வெளிநாட்டு நிதி உதவி பெறப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் கேரளா தமிழகம் உட்பட பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்புகளுக்கு சொந்தமான 26 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் பிப்ரவரி மாதம் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான போராட்டத்தை வெளிநாட்டு நிதி உதவியை கொண்டு ஒருங்கிணைத்ததாக பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது. கடந்த மாதம் அமலாக்கத்துறை வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பீம் ஆர்மிக்கும் இடையே நிதி தொடர்பான தொடர்புகள் இருப்பதாக தங்களுக்கு ஆதாரம் கிடைத்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் உள்ள 120 கோடி ரூபாய் பணம் குறித்து அமலாக்கப் பிரிவு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கேரளா மட்டுமின்றி தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. கேரளாவில் மலப்புரம், திருவனந்தபுரம் மாவட்டங்களில் பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் தலைவர் ஓ எம் அப்துல் சலாம் மற்றும் கேரள மாநில தலைவர் நசாருதீன் எலமரோம் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கேரளாவில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.